ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகன் பரி சேனல் இந்த வீடியோவில் வந்து ரெடிமேட் காமோன் பற்றி தான் பார்க்க போகிறோங்க நீங்கள் ரெடிமேட் காமோன் போட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாங்கள் இந்த காமோன் போட்டு எட்டு வருஷம் ஆச்சுங்க இப்போ தான் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் மேஸ்திரி கூப்பிட்டு வந்து காட்டினங்க இதை அப்படியே விட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தூர் விட்டு விலக ஆரம்பிச்சுருன்னு சொல்லிட்டாரு ரெடிமேட் காமௌண்ட்டில் சென்ட்ரலில் தூண் மாதிரி வருது பாருங்க அதில் தான் வந்து கேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அதுவுமே வந்து நடுவில் தூர் விட்டங்கட்டி எங்களுது வந்து கேட்டு சாத்தும் போது ஒன்னோடய ஒன்று முட்டிக்குதுங்க கேட்டுமே துரு பிடிச்சிருச்சு இதை எடுத்துகிட்டு நார்மல் காமௌண்ட் போடுறதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருந்தாருங்க காமன் ஃபுல்லாக இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு ரெண்டு பக்கம் பூசிட்டுங்க அந்த சென்ட்ரல தூண் வருதுலங்க அதுக்கு பில்லர் மாதிரி ரெண்டு சைடும் செங்கல் கொடுத்து ஃபுல்லாக பூசிட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மாதிரி பூசுனா இன்னொரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லைங்க இருக்கும்னு சொல்லியிருந்தாருங்க சரி அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டாங்க நீங்கள் பாருங்கள் சென்டராக நல்லாவே கதவு கிட்டே வந்து தூறு விட்டுருக்கு செவரு காமன் ஃபுல்லாக பூசிட்டு கையோட கேட்டையும் மாற்றிடலான்னு கேட்டும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க செய்யறதுக்கு இப்போ கேட் செய்கிறதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் காட்டின பாருங்கள் எங்கள் கேட்டு அந்த மாதிரி மாடலில் கொடுத்தீங்கன்னா கீழே மட்டும் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி கம்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குங்க வீடு கட்டும்போது கேட்டு ஆர்டர் கொடுத்தது எங்களுக்கு இந்த மாடல் வந்து வெயிட்லெஸ்ஸாக வருது கொஞ்சம் ரேட் கம்மியாக வருதுன்னு பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டுங்க அப்புறம் எங்கள் காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேட் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துட்டோங்க கீழே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு மேலே மட்டும் இந்த கம்பி வர மாதிரி கொடுத்துருக்கோங்க இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது எங்களது பழைய கதவுல இன்னொரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா அந்த கீழே வந்து அந்த கேப் இருக்குல்லங்க அங்கே வந்து தண்ணி பட்டு பட்டு துருப்பு ஏறிடுச்சு துருப்பு ஏறினது என்ன ஆச்சுன்னா தண்ணி நம்ம வாசத்தளிக்கும் போது இல்லை மழை வந்தாலும் அந்த கேப் ஃபுல்லாக நீங்கள் அந்த கேட்டை கழுத்தும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஃபீடிங் மாதிரி கொடுத்துருக்க கேட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சுங்க அது வெளியே எடுக்கவே முடியல எங்களால் அதனாலேயே எச்சா துருப்பேறிடுச்சுங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி படாது உங்களுக்கு வந்து சீக்கிரம் துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் கேட் சப்போஸ் மாற்றிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒர்க் கண்டிப்பாக பெயிண்ட் வாங்கி அந்த கீழ் சைடு மட்டுமாவது அடித்து விட்டுக்கோங்க பெயிண்ட் அடிக்கும் போதுமே நீங்கள் மெயின் கலர்ஸு நேவி ப்ளூ மெரூன் பிளாக் இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து சாம்பிள் டப்பா கிடைக்குங்க அப்பப்போ வாங்கி நம்ம கீழ் சைடு மட்டும் இல்லை துருப்பிடிக்கிற மாதிரி இருக்க சைடு மட்டும் அடித்து விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக ஏதாவது கலர் செலக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா அது வந்து அரை லிட்ரு பாட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குங்க வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அரை லிட்ரு தீராது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் சாம்பிள் டப்பா என்ன கலரில் கிடைக்குமோ அதை பார்த்து வாங்கி அடிச்சுக்கோங்க இது வந்து காமன் ஃபுல்லாக பூசினதுக்கப்புறம் எடுத்ததுங்க இது வந்து சைடில் அப்புறம் பின்னாண்ட சைடும் இருக்குங்க நான் மேலே மாடியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தெரியும் கேட்டுக்கிட்டே அந்த தூண்கிட்ட வெடி பிரிஞ்சில்லைங்க அங்கேயுமே செங்கல் வச்சு நல்லா அந்த பில்லர் பூசி கொடுத்துட்டாங்க இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ ரெடிமேட் காமௌண்ட் மாதிரியே இருக்காது வெளியேருந்து பார்க்கும்போது நார்மலாக காமௌண்ட் போட்டிருக்க மாதிரி தாங்க இருக்கும் நம்மளுக்கு மேலே இருந்தோ இல்லை நம்ம கை வச்சு பார்க்கும் போதோ தான் தெரியும் அந்த காம்பவுண்டோட திக்னஸ் வந்து நார்மல் காம்பவுண்ட் நல்லா அகலமாக இருக்க மாதிரி இருக்குங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வெளியேருந்து பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் மேலே மாடியிலேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியுதுங்க எங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா முப்பதாயிரம் ஆச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்